பெப்பர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய இதயம் நிறைந்த வணக்கங்களை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன் படித்ததில் பிடித்தது என்கிற ஒரு அறிவார்ந்த தலைப்பில் ஒரு நிகழ்வை பல்வேறு பெருமக்களிடம் சென்று அவர்கள் படித்ததையும் படித்ததனால் பெற்ற பயனையும் அந்த புத்தகங்கள் அவர்களுக்குள்ளே உருவாக்கிய பாதிப்பையும் வெளிப்படுத்துவதற்கான ஒரு வாய்ப்பினை வழங்குகிற ஒரு நல்ல முயற்சியாக இதை நான் கருதுகிறேன் இந்த முயற்சியை நான் மனம் திறந்து பாராட்டுகிறேன் கனியன் பூங்குன்றன் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் எழுதிய ஒரு பாடல் உலகத்தையே கவர்ந்து இழுத்திருக்கிறது அதுதான் புறநானூற்றில் உள்ள ஒரு பாடல் பனிரெண்டாயிரம் பாடல்களை பாடி கொடுத்த கம்பனை அறியாதவர்கள் கூட இந்த கணியன் பூங்குண்டனை அறிந்து வைத்திருக்கிறார்கள் முதல் வரி அந்த பாட்டில் யாதும் ஊரே யாவரும் கேளிர் இன்றைக்கு பேசப்படுகிற உலக சகோதரத்துவம் யூனிவர்சல் பிரதர்ஹுட் ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு தமிழன் பேசியிருக்கிறான் சிந்தனை வளரத் தொடங்கிய காலத்தில் சிந்தனையின் சிகரத்திலே நின்று இந்த செய்தியை வெளிப்படுத்தியவன் ஒரு தமிழ் கவிஞன் என்பதை நினைக்கிற பொழுதே இருப்பதில் நான் பெருமிதம் கொள்கிறேன் அவன் அந்த கவிதையை எழுதி கொடுத்திருக்கிறானே அதுதான் தமிழருடைய வாழ்வியல் தமிழருடைய சமயம் தமிழருடைய பண்பாடு அனைத்தையும் ஒரு சாரமாக கோப்பையிலே கொண்டு வந்து கொடுத்திருக்கக்கூடிய கவிதை என்று நான் எப்பொழுதும் கருதுவேன் கணியன் பூங்குண்டன் இருக்கிற அந்த புறநானூற்று பாடலில் இரண்டாவது வரி மிக முக்கியம் தீதும் நன்றும் பிறர் தர வாரா என்கிறான் என்னுடைய நன்மையும் என்னுடைய தீமையும் அடுத்தவரால் வந்து சேருவது அல்ல என்னுடைய வாழ்வின் வளர்ச்சியும் தளர்ச்சியும் அடுத்தவர் எனக்கு தரக்கூடிய வெகுமதியும் அல்ல என் இன்பம் என் துன்பம் என் உயர்வு என் தாழ்வு என் வாழ்வு என் வளர்ச்சி என் தளர்ச்சி என் நட்பு என் பகை அனைத்துமே என்னுள் பிறக்கின்றன எனவே தீதும் நன்றும் பிறர்தர வாரா என்று சொல்லுவதன் மூலம் அவன் எல்லாமே விளைவுகளை உருவாக்கக்கூடியவை என்றால் அந்த விளைவுகளை உருவாக்கக்கூடிய அனைத்தும் பிறக்கக்கூடிய இடம் என்னுடைய மனம் என்கிற புரிதல் வர வேண்டும் என்கிறான் எனவே தீதும் நன்றும் பிறர் தர வாரா என்கிற தத்துவம் உண்மையானது ஆனால் அதையே நான் மாற்றி பார்க்கிறேன் தீதும் நன்றும் புத்தகம் தரும் நல்ல புத்தகங்களை நீங்கள் வாசிக்கத் தொடங்கினால் உங்களுக்குள்ளே நல்ல எண்ணங்கள் உருவெடுக்கும் மிக மோசமான மலினமான செய்திகளை தாங்கிக் கொண்டிருக்கக்கூடிய புத்தகங்களை நீங்கள் தொடர்ந்து படிக்க நினைத்தால் உங்கள் வாழ்வையே அது வீணாக்கிவிடும் எனவே எந்த புத்தகத்தை நான் படிக்கிறேன் என்பதை பொறுத்துத்தான் என்னுடைய சிந்தனை செழுமையுறுவதும் அல்லது சீரழிவதும் என்ற புரிதல் முதலில் நமக்கு முக்கியம் புத்தகத்தினுடைய மேன்மையை உலகத்தில் தமிழனைப் போல் சிந்தித்தவன் யாரும் இருக்க முடியாது நன்னூலில் ஒரு சூத்திரம் இருக்கிறது நீங்கள் இந்த புத்தகத்தை பாருங்கள் புத்தகத்திற்கு என்ன பெயர் வைத்திருக்கிறான் நூல் என்று பெயர் வைத்திருக்கிறான் புத்தகம் ஏன் நூல் என்று அழைக்கப்படுகிறது உலகத்தில் வேறு எந்த மொழியிலும் இது போன்ற ஒரு கருத்தின் அடிப்படையில் ஒரு வார்த்தை வந்து சேர்ந்ததில்லை புத்தகம் என்பது தமிழில் நூல் என்று சொல்லப்படுகிறது ஏன் நூல் என்று சொல்கிறார்கள் இப்பொழுது நான் வீடு கட்டுகிறேன் வெறும் செங்கற்களால் சுவர்களை எழுப்பினால் அது வீடாகிவிடாது செங்கற்களால் சுவர்களை எழுப்பி அதற்கு பிறகு நான் மரத்தினால் கதவுகளையும் சன்னல்களையும் செய்து முடித்த பிறகுதான் ஒரு வீடு முழுமை பெறும் எனக்கு இத்தனை கதவுகள் வேண்டும் இத்தனை சன்னல்கள் வேண்டுமென்று தச்சரிடம் சொல்கிறேன் தச்சர் அதற்கு வேண்டிய மரங்களை எடுக்க வேண்டுமென்று என்னை அழைத்துச் செல்கிறார் மரம் கிடைக்கக்கூடிய இடத்தில் எவ்வளவு மரம் வேண்டுமோ அவ்வளவு மரத்துண்டுகளை அவர் வாங்குகிறார் வாங்கிக் கொண்டு வீடு திரும்புகிறோம் வீடு திரும்பிய இடத்தில் நான் சொல்கிறேன் தச்சரே எனக்கு இத்தனை சன்னல்கள் இத்தனை கதவுகள் வேண்டும் கொஞ்சமும் நெளிவோ சுழிவோ வளைவோ இல்லாமல் நேராக இருக்க வேண்டும் நூல் பிடித்தாற்போல் நேராக இருக்க வேண்டும் ஒரு இடத்திலும் வளைவு இருக்கக்கூடாது என்று நான் சொல்கிறேன் ஆனால் தச்சர் என்னை பார்த்து நீங்கள் வளைவும் நெளிவும் இல்லாமல் நேராக நூல் பிடித்தது போல் உங்கள் கதவும் சன்னலும் இருக்க வேண்டும் என்று சொல்லி வளைந்தும் நெளிந்தும் கிடக்கிற மரத்துண்டுகளை வாங்கி கொடுத்திருக்கிறீர்களே இது எப்படி சாத்தியம் என்று கேட்க மாட்டார் அவர் என்ன செய்கிறார் அவ்வளவுதானே கொஞ்சம் கூட பிசிறு இல்லாமல் எந்த நெளிவும் எந்த வளைவும் எந்த சுழிவும் இல்லாமல் அழகாக நேர்பட உங்களுக்கு நான் கதவையும் சன்னல்களையும் செய்து கொடுக்கிறேன் என்று சொல்லிவிட்டு பணியை தொடங்குகிறார் அந்த தச்சருடைய கையில் ஒரு நூற்கண்டு இருக்கும் அவர் தன்னுடைய உதவியாளரை அழைத்து அந்த நூற்கண்டின் ஒரு முனையை அவரிடம் கொடுத்து வளைந்தும் நெளிந்தும் கிடக்கக்கூடிய மரத்துண்டுக்கு நேரே பிடித்துக்கொள்கிறார் பிடித்த பிறகு இழைக்கிறார் அதை ஒழுங்குபடுத்துகிறார் எங்கே வளைந்திருக்கிறதோ எங்கே நெளிந்திருக்கிறதோ எங்கே கோணலாக இருக்கிறதோ அவற்றையெல்லாம் இழைப்புலியால் இழைத்து இழைத்து அதை நேர்படச் செய்கிறார் எனவே இதை இழைப்பதற்கு அவர் எதை பயன்படுத்துகிறார் வளைந்து கிடக்கக்கூடிய அந்த மரத்தை கோணல் மாணலாக இருக்கக்கூடிய மரத்தை நேர்வடச் செய்வதற்கு அவர் பயன்படுத்துவது எது நூல் எனவே தச்சர் கையில் இருக்கக்கூடிய நூல் எதை செய்கிறது மரத்தின் கோணலை சரிப்படுத்துவது தச்சரின் கையில் உள்ள நூல் நம் மனத்தின் கோணலை சரிப்படுத்துவதுதான் நம் கையில் வைத்திருக்கிற நூல் என்று தமிழ் பேசுகிறது எனவே அதனாலேதான் புத்தகம் என்பது நூல் என்று சொல்லப்படுகிறது நூல் மனத்தின் கோணலை சரிப்படுத்த வேண்டும் எனவே மனத்தின் கோணலை சரிப்படுத்த வேண்டும் என்கிற நோக்கத்தோடு நாம் புத்தகங்களை வாசிக்க வேண்டும் நல்ல புத்தகங்கள் ஒரு நல்ல மனிதனை நிச்சயம் உருவாக்கும் புத்தகங்களைப் போல் சிறந்த நண்பர்கள் யாருமே கிடையாது நான் சொன்னதை மீண்டும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் நல்ல புத்தகம் நன்மையை தரும் தீய புத்தகம் தீமையைத்தான் தரும் இப்பொழுது என்னை பற்றி நான் சொல்ல வருகிறேன் நான் எட்டாம் வகுப்பு படித்து கொண்டிருந்தேன் என்னுடைய வீட்டில் கல்கி ஆனந்த விகடன் இரண்டு வார இதழ்கள் மட்டும்தான் வந்து சேரும் அந்த இரண்டை தவிர வேறு எதையும் என் தந்தை வாசிப்பதற்கு அனுமதிக்க மாட்டார் அன்று வந்த கல்கியும் அன்று வந்த ஆனந்த விகடனும் அவ்வளவு திறமாக இருக்கும் தரமாக இருக்கும் எட்டாம் வகுப்பு நான் கொண்டிருக்கிறேன் என்னுடைய தந்தை படித்தவர் என்னுடைய தாய் மழைக்கு கூட பள்ளிக்கு சென்று ஒதுங்காதவர் அவர் ஒரு கை நாட்டு அந்த தாயை பக்கத்தில் உட்கார வைத்துக்கொண்டு கொண்டு வாரந்தோறும் வரக்கூடிய கல்கி இதழில் குறிஞ்சி மலர் என்கிற ஒரு புதினம் வந்தது நாவல் அந்த குறிஞ்சி மலரை நான் பார்த்த சாரதி என்கிற அற்புதமான ஒரு லட்சிய படைப்பாளி மணிவண்ணன் என்ற பெயரில் எழுதி கொண்டிருந்தார் வாரந்தோறும் அந்த இதழை என் தாயை பக்கத்தில் அமர்த்தி என் தந்தை வாசித்து காட்டுவார் நான் அந்த பக்கத்தில் அமர்ந்து என்னுடைய பாடப்புத்தகங்களில் ஈடுபட்டிருக்கிற பொழுது யோசித்தேன் படிப்பறிவல் அற்ற நம்முடைய அம்மாவை பக்கத்திலே உட்கார வைத்துக் கொண்டு அப்பா வாரந்தோறும் இந்த கதையை வாசித்து காட்டுகிறாரே அப்படி என்னதான் அந்த கதைக்குள் இருக்கிறது என்ற ஆர்வம் எனக்குள்ளே எழுந்தது உடனே நானும் வாசிக்கத் தொடங்கினேன் என் வாழ்வில் முதன் முதலாக நான் வாசித்த ஒரு நாவல் ஒரு புதினம் ஒரு படைப்பு நான் சாரதியினுடைய மணிவண்ணன் என்ற பெயரில் அவர் எழுதிய குறிஞ்சி மலர்தான் அந்த குறிஞ்சி மலரில் வரக்கூடிய நாயகன் அரவிந்தன் அந்த குறிஞ்சி மலரில் உலாவக்கூடிய நாயகி பூரணி இந்த இருவரை போல் என் இருதயத்தை பாதித்தவர்கள் இன்று வரை யாருமே கிடையாது அதனாலேதான் என்னுடைய மகளுக்கு பூரணி என்று பெயர் வைத்தேன் அந்த புத்தகத்தை படைத்த தீபம் நா பார்த்த சாரதி மணிவண்ணன் என்ற பெயரில் எழுதியதனால் அந்த நினைவை போற்றுவதற்காக என்னுடைய மகனுக்கு மணிவண்ணன் என்று பெயர் வைத்தேன் அந்த புத்தகம் என்னை அவ்வளவு பாதித்தது சமூக நேயம் உள்ளவனாக ஒரு இளைஞன் எப்படி உருவெடுக்க வேண்டும் சக மனிதர்களின் மீது எவ்வளவு நேசம் கொள்ள வேண்டும் உயிரை கொடுத்தாவது அடுத்தவர் துயரத்தை ஆற்றுவதற்கு எப்படி முனைய வேண்டும் அறம் சார்ந்த வாழ்வு என்பது எவ்வளவு உன்னதமானது தேவைகளை குறைத்து கொண்டு வாழ்வதுதான் மிகச்சிறந்த நாகரீகம் என்பதையெல்லாம் எனக்கு அந்த பள்ளி பதின் பருவத்திலேயே கொண்டு வந்து சேர்த்த ஒரு படைப்பு தான் குறிஞ்சி மலர் குறிஞ்சி மலரை முடித்த பிறகு அதே கல்கியில் அவர் பொன்விலங்கு விலங்கு என்ற தொடரை எழுதினார் அந்த தொடரை விரும்பி விரும்பி நேசித்தேன் அந்த பொன்விலங்கில் வரக்கூடிய சத்தியமூர்த்தி அந்த பொன்விலங்கில் வருகிற மோகினி அந்த பொன்விலங்கில் வருகிற பாரதி இன்றும் எனக்குள்ளே உயிர் வாழ்கிறார்கள் அதற்கு பிறகு நான் காந்தியத்தை படித்ததற்கு காரணமே ஒரு காந்தியவாதியாக என்னை செதுக்கிக் கொள்ள முனைந்ததற்கு அடிப்படையே நாப்பா எழுதிய ஆத்மாவின் ராகங்கள் என்கிற புத்தகம்தான் அந்த ஆத்மாவின் ராகங்கள் சுதந்திர போராட்டம் நடந்த சூழலில் இருந்த தலைமுறைக்கும் சுதந்திர போராட்டம் முடிந்த பிறகு இருக்கக்கூடிய தலைமுறைக்கும் இடையே இருக்கக்கூடிய கொள்கை அளவில் வாழ்வியல் பார்வையில் இருக்கும் இடைவெளியை அற்புதமாக சித்தரித்து காட்டுகின்ற ஒரு மிகச்சிறந்த படைப்பு ஆத்மாவின் ராகங்கள் பெருந்தலைவர் காமராஜர் விரும்பி விரும்பி படித்த ஒரு புத்தகம் கதை புத்தகம் தமிழில் உண்டென்றால் அது இந்த ஆத்மாவின் ராகங்கள் தான் எனவே இந்த ஆத்மாவின் ராகங்களில் வரக்கூடிய ராஜாராமன் காந்திராமனாக எப்படி பரிணாமம் பெறுகிறான் என்பதை படித்து அதற்கு பிறகுதான் காந்தியத்திற்குள்ளே நான் காலெடுத்து வைத்தேன் நாப்பா என்கிற மேன்மை மிக்க லட்சியம் சார்ந்த சத்திய எழுத்துக்களை கொடுத்த அந்த மனிதனுடைய படைப்புகளில் வருகிற ஒவ்வொரு பாத்திரமும் என் இருதயத்திற்குள்ளே என்னை பண்படுத்திய என்னை செதுக்கிய எனக்குள்ளே நெறியை கொண்டு வந்து சேர்த்த அறம் சார்ந்த வாழ்வை நடத்த வேண்டும் என்ற ஆர்வத்தை தூண்டிய சாத்திரங்கள் என்று சொல்வதுதான் பொருந்தும் நீங்கள் படைப்பு ரீதியாக பார்க்கிற பொழுது நான் நாப்பாவில் தொடங்கினேன் ஜெயகாந்தனுக்குள்ளே மூழ்கினேன் ஜெயகாந்தனுக்குள்ளே மூழ்கிய போதுதான் சமூகத்தின் அடித்தளத்திலே இருக்கக்கூடிய மனிதர்களின் வாழ்க்கையில் இருக்கும் சிக்கல்களை என்னாலே தெளிவாக இனம் காண முடிந்தது முப்பது ஆண்டுகளுக்கு முன்னாலே பேனாவை மூடிவிட்ட எடுத்தாளன் ஜெயகாந்தன் ஆனால் இன்றைக்கும் ஜெயகாந்தனுக்கு இருக்கிற இலக்கிய சிம்மாசனத்தை யாராலும் தட்டி பறிக்க முடியவில்லை காரணம் என்ன ஜெயகாந்தனுடைய எழுத்தில் உள்ள சமூக நேயம் சமூக நேயம்தான் முக்கியம் நீங்கள் மண்ணினுடைய மனமும் நிறமும் குணமும் இல்லாமல் கற்பனை சிறகடித்து வானத்தை நோக்கி பறந்து புதிது புதிதாய் நீங்கள் ஃபேண்டசி என்று சொல்லுவார்களே அது போன்ற படைப்புகளை கொடுத்தால் காலநடையில் காணாமல் போய்விடுவீர்கள் இந்த மண்ணுக்கு எது தேவை இந்த மண்ணின் மக்களுக்கு எது பயன்படும் எனவே படைப்பு என்பதை படைப்பவன் ஒரு பிரம்மா மனிதர்களை உயிர்களை படைக்கக்கூடிய பிரம்மாவை போல் எழுத்தை தருபவன் நூல்களை தருபவன் ஒரு பிரம்மாவாக இருக்கிறான் அந்த பிரம்மா என்கிற பிரக்ஞை முதலில் எழுதுகோல் ஏந்துபவனுக்கு இருக்க வேண்டும் பாரதி சொல்லவில்லையா என் எழுதுகோல் தெய்வம் எழுத்தும் தெய்வம் என்கிறான் கையிலே வைத்திருக்கிற எழுதுகோல் தெய்வம் என்று சொன்ன முதல் மனிதன் பாரதிதான் நமக்கு ஐந்து விரல்கள் இருக்கின்றன நாம் பிடிக்கக்கூடிய பேனாவை ஆறாவது விரல் என்று அப்துல் ரகுமான் சொன்னான் அது ஆறாவது விரல் கூட அல்ல அது எழுதுகோல் தெய்வம் என்று பேசினான் பாரதி அந்த தெய்வத்திலிருந்து பிறக்கக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொரு எழுத்தும் எப்படி மந்திரம் எழுதுகோல் எழுத்து எல்லாமே தெய்வ நிலையில் கொண்டு போய் சேர்த்து பார்த்தவன் பாரதி மந்திரம் போல் வேண்டுமடா சொல் இன்பம் என்று சொல்லி அதை செய்து காட்டியவன் பாரதி என்னை செதுக்கியவர்கள் என்றார் நான் நாப்பாவினுடைய படைப்புகளை சொன்னேன் கதையாக மற்றபடி கருத்தியலில் என்னை வளர்த்தவர்கள் ரெண்டு பேர் தான் சின்னஞ்சிறு பருவம் தொட்டு இன்று வரை தொடர்ந்து நான் வாசிக்கிறேன் ஒரு பக்கம் பாரதியின் கையை பிடித்து கொண்டு இன்னொரு பக்கம் விவேகானந்தரின் கையை பிடித்துக்கொண்டுதான் கொண்டுதான் சமூக வீதியில் என் பயணம் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது பாரதியின் எந்த படைப்பை நீங்கள் படித்தாலும் உங்களுக்குள்ளே ஒரு சக்தி பிறக்கும் உங்களுக்குள்ளே ஒரு ரௌத்திரம் பிறக்கும் தன்னுடைய சுயநலத்திற்காக எழுவதற்கு பெயர் சினம் கோபம் சினம் தவிர்க்க வேண்டும் கோபம் துறக்க வேண்டும் ஆனால் சமூக நலனுக்காக நமக்குள்ளே எழ வேண்டிய சினம் இருக்கிறது எழ வேண்டிய கோபம் இருக்கிறது அது வெறும் சினம் அல்ல அது வெற்று கோபம் அல்ல அதுதான் ரௌத்திரம் அதைத்தான் நாம் அத்தனை பேரும் பழக வேண்டும் என்று புதிய ஆத்திச்சூடியில் பாரதி ரௌத்திரம் பழகு என்று சொல்கிறான் எனவே அந்த ரௌத்திரத்தை நீங்கள் பெற வேண்டுமா பாரதியிடம் செல்ல வேண்டும் எந்த தவறுகளுக்கும் எதிராக தருகன் ஆண்மையோடு போராடுகிற தார்மீக ஆவேசம் உங்களுக்குள்ளே வர வேண்டுமா பாரதியிடம் செல்ல வேண்டும் இது என்றால் சரி என்று என்னால் சொல்ல முடிகிறது இது தவறென்றால் தவறு என்று என்னால் சுட்டிக்காட்ட முடிகிறது இது பலருக்கு வியப்பை தருகிறது மணியன் உங்களுக்கு இது எப்படி சாத்தியம் என்று ஒன்றுமில்லை இழப்புகளையும் வழிகளையும் தாங்கிக் கொள்கிற வாழ்வியலுக்கு நீங்கள் தயாராகிவிட்டால் உங்கள் வாழ்வில் சத்தியம் தானாகவே சுடர் விட்டு பிரகாசிக்கும் இதை எனக்குள்ளே கொடுத்தவன் பாரதி இளைஞர்கள் தன்னம்பிக்கையை தருவதற்கு உங்கள் வாழ்வில் வெற்றி பெறுவதற்கு என் புத்தகத்தை படியுங்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் பல பேர் இருக்கிறார்கள் இந்த புத்தகத்தை படித்தால் வெற்றி பெற முடியுமா அந்த புத்தகத்தை படித்தால் வெற்றி பெற முடியுமா தின்று பித்தம் தெளிவது என்பதைப் போல எந்த புத்தகத்தை படித்து வாழ்வில் வெற்றி பெறுவது என்று யோசிக்கக்கூடிய இளைஞர்களுக்கு சொல்கிறேன் விவேகானந்தரின் பக்கம் நீங்கள் திரும்புங்கள் விவேகானந்தருடைய ஒவ்வொரு எழுத்தையும் படித்து பாருங்கள் தன்னம்பிக்கையை ஊட்டுகிற எழுத்து விவேகானந்தருடையது இந்த நாட்டில் பிறந்திருக்கக்கூடிய ஒவ்வொருவனும் சக மனிதனுக்காக வாழும் வாழ்வுதான் உயர்ந்தது என்பதை உங்களுக்குள்ளே கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய எழுத்து விவேகானந்தருடைய எழுத்து எனவே இவற்றையெல்லாம் நீங்கள் படிக்க வேண்டும் நிரம்ப வாசிக்க வேண்டும் என்னை பொறுத்த வரையில் என் வாசிப்பு தளம் என்பது ஒரு பக்கம் வரலாறு நேற்று நடந்தது என்ன இன்று நடப்பது என்ன இந்த இரண்டையும் வைத்துக் கொண்டு நாளை எவ்விதம் நடந்து செல்ல வேண்டும் என்ற புரிதலுக்காக உலகம் முழுவதும் நேற்று நடந்த நிகழ்வுகளையும் இன்று நடந்து கொண்டிருக்கக்கூடிய நிகழ்வுகளையும் தேடி 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 பதிவு செய்து வைத்திருக்கின்ற வரலாற்று பக்கங்களை புரட்டிக்கொண்டே இருக்க வேண்டும் அப்பொழுதுதான் வாழ்காலத்தில் பொருத்த முடிய மனிதனாக நாம் இருக்க முடியும் எனவே வரலாறு என்னுடைய விருப்பத்திற்குரியதாக இருக்கிறது அந்த புத்தகங்களை வாசித்துக் கொண்டே இருக்கிறேன் தத்துவம் என் வாழ்வினுடைய நோக்கும் போக்கும் எது என்று எனக்கு திசை காட்டும் கருவியாக இருப்பது நான் வாசிக்கிற தத்துவங்கள் தான் ஜே கிருஷ்ணமூர்த்தியின் புத்தகம் இங்கே இருக்கிறது டோட்டல் ஃப்ரீடம் என்கிற புத்தகத்தை இங்கே வைத்திருக்கிறேன் ஜே கிருஷ்ணமூர்த்தியின் ஒரு புத்தகத்தை படியுங்கள் இந்தியாவிலே இருந்து உலகம் முழுவதையும் தன் பக்கம் ஈர்த்த ஒரு மாபெரும் தத்துவமேதை ஜெய கிருஷ்ணமூர்த்தி ரஜினிகாந்தை உங்களுக்கு தெரிகிறது கமலஹாசனை தெரிகிறது புதிதாக புறப்படுகிற மூன்றாம் தர நடிகனை உங்களுக்கு தெரிகிறது ஆனால் ஜே கிருஷ்ணமூர்த்தி என்ற ஒரு தத்துவ மேதையை எத்தனை பேருக்கு தெரியும் என்று வீதியில் நின்று கொண்டு வரக்கூடிய இளைஞர்களை எல்லாம் வரிசையாக கேட்டால் ஒருவர் தெரியும் என்று சொல்வாரா என்பதே சந்தேகம் அந்த ஜே கிருஷ்ணமூர்த்தி இந்த இங்கே இருக்கக்கூடிய அடையாறு தியோசாபிக்கல் சொசைட்டியில் பேசுவார் அமெரிக்காவில் பேசினால் லட்சக்கணக்கில் கூடி நின்று கேட்பார் ஆனால் இந்த அடையாறில் அவர் பேசுகிற பொழுது நான் சென்று கேட்பேன் நூறு பேருக்கு மேல் இருக்க மாட்டார்கள் எப்பொழுதும் நல்லதை நாடுவது என்பது தமிழனுக்கு உரிய மரபாகவே இல்லாமல் போய்விட்டது ஆனால் இந்த ஜே கிருஷ்ணமூர்த்தியினுடைய ஒரு புத்தகத்தை படியுங்கள் தமிழிலே கூட வந்திருக்கிறது இன்றைக்கு ஜே கிருஷ்ணமூர்த்தியினுடைய அற்புதமான தத்துவ சிந்தனைகள் அனைத்தும் அழகான தமிழில் புத்தகங்கள் வரிசையாக வந்திருக்கின்றன தேடி படியுங்கள் அறிந்ததனின்றும் விடுதலை ஒவ்வொருவரும் படிக்க வேண்டும் என்பது ஜெய கிருஷ்ணமூர்த்தி தந்த புத்தகம் அது ஆங்கிலத்தில் உள்ளது அது அப்படியே அறிந்ததனின்றும் விடுதலை விடுதலை எவற்றையெல்லாம் நாம் அறிந்து வைத்திருக்கிறோமோ எவற்றையெல்லாம் விட்டுவிடக்கூடாது என்ற ஒரு நம்பிக்கையில் நம்ம ஈடுபடுத்திக் கொண்டிருக்கிறோமோ எவற்றை நீ விடாமல் பற்றிக்கொண்டிருக்க வேண்டும் என்று மூவாயிரம் ஆண்டுகளாக நம்முடைய முன்னோர்கள் வரிசையாக சொல்லிக் கொண்டிருக்கிறார்களோ அவற்றையெல்லாம் இனம் காட்டி அவற்றிலிருந்தெல்லாம் நீ தானடா உன் உண்மையான விடுதலை என்று ஒரு புதிய வெளிச்சத்தை எனக்குள்ளே கொண்டு வந்து சேர்த்தது ஜே கிருஷ்ணமூர்த்தியினுடைய ஃப்ரீடம் ஃப்ரம் நோன் அறிந்ததன் என்றும் விடுதலை ஜே கேவின் அத்தனை புத்தகங்களையும் படிக்க வேண்டும் இப்பொழுது சமீபத்தில் நான் படித்து மிகப்பெரிய பாதிப்புக்கு உள்ளாகி எல்லா நண்பர்களையும் படிக்க சொல்லுகிற ஒரு புத்தகம் ஜெயமோகன் எழுதிய இன்றைய காந்தி இன்றைய காந்தி காந்தி குறித்து நான் என்னுடைய வீட்டில் நூற்றுக்கும் மேற்பட்ட புத்தகங்கள் வைத்திருக்கிறேன் காந்தி குறித்து ஆயிரக்கணக்கில் புத்தகங்கள் வந்துவிட்டன இந்த உலகத்தில் பெரும்பாலான புத்தகங்களை எழுதியவர்கள் வெள்ளைக்காரர்கள் இந்தியன் காந்தியை புரிந்து கொண்டதை விட வெள்ளைக்காரன் தான் காந்தியை தெளிவாக புரிந்து வைத்திருக்கிறான் எனவே வெள்ளைக்காரர்களுடைய அத்தனை புத்தகங்களையும் தேடி தேடி நான் படிக்கிறேன் ஆனால் இப்பொழுது காந்தி குறித்து இந்த மண்ணில் தொடர்ந்து பல விமர்சனங்கள் உண்டு காந்தி அரிகன் என்று சொன்னார் ஆனால் அவர் தாழ்த்தப்பட்டவர்களுக்கு எதிரி அவர் வருணாசிரமத்தின் பாதுகாவலர் அவர் இந்து மதத்தில் ஆழமான பிடிப்பு கொண்ட ஒரு மதவெறியர் அவர் ஒரு பழமைவாதி அவர் ஒரு பிற்போக்குவாதி காந்தியத்தினுடைய கருத்துக்கள் அனைத்தும் காலாவதி ஆகிவிட்டவை காந்திய பொருளாதாரம் இந்த மண்ணுக்கு உகந்ததல்ல காந்திய வாழ்வு முறையும் நமக்கு சரிப்பட்டு வராது என்று எல்லா இன்பங்களையும் தேடி 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 அலைந்து கொண்டிருக்கக்கூடிய அப்படி அலைந்தே சீரழிந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நுகர்வு கலாச்சாரத்தில் காந்தி புறக்கணிக்கப்படுகிறார் காந்தி மறக்கடிக்கப்படுகிறார் காந்தி வெறுப்புக்கு ஆளாக்கப்படுகிறார் இந்த காந்திக்கு எதிராக என்னென்ன விமர்சனங்கள் இருக்கின்றனவோ அவை அனைத்தையும் கேள்விகளாக வைத்து அந்த கேள்விகளுக்கு அற்புதமான விளக்கங்களை ஜெயமோகன் தந்திருக்கிற இந்த புத்தகம்தான் இன்றைய காந்தி காந்தியம் என்பது எல்லா காலத்துக்கும் எல்லா இடங்களுக்கும் எல்லா மனிதர்களுக்கும் எல்லா நிலைகளிலும் பொருந்தக்கூடிய ஒரே வாழ்வியல் தத்துவம் அந்த காந்தியம் என்பது எது அந்த காந்தியத்திற்குள்ளே இருப்பது எது அந்த காந்தியத்தை மூடிக்கொண்டிருக்கக்கூடிய பகைமை சார்ந்த பார்வைகள் எவை அந்த பார்வைகளிலிருந்து விடுபட்டு உண்மையான காந்தியை எப்படி பார்ப்பது வேண்டுமா இன்றைய காந்தியிடம் போய் புத்தகங்கள் தான் உங்களை மனிதனாக மாற்றும் புத்தகங்கள் தான் உங்களை ஞானியாக உயர்த்தும் புத்தகங்கள்தான் இறைமையை நோக்கி உங்களை நகர்த்திக் கொண்டே செல்லும் எனவே உங்களுக்குள் அறிவை விரிவு செய்கிற ஒரே ஒரு வழி புத்தகம் 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 நல்ல புத்தகங்களை படித்து விழுந்தவன் என்று ஒருவனும் கிடையாது விழுந்து கிடப்பவன் கூட நல்ல புத்தகத்தை படித்தால் தேவனைப் போல் எழுந்து நடக்கலாம் என்று சொல்லி புத்தகம் குறித்து உங்களிடம் என் சிந்தனைகளை பகிர்ந்து கொள்வதற்கு ஒரு அற்புதமான களத்தை உருவாக்கி கொடுத்த இந்த பெப்பர்ஸ் தொலைக்காட்சிக்கும் இவ்வளவு நேரம் கனமான கருத்துக்களை நான் உங்கள் முன்னாலே வைத்திருக்கிறேன் கனமான கருத்துக்களை காது கொடுத்து கேட்பவர்கள் எண்ணிக்கை குறைந்து கொண்டே இருக்கிற சூழலில் இதில் எந்த கேளிக்கைக்கும் இடமில்லை எந்த களிகாட்டத்திற்கும் இல்லை ஆனாலும் கேளிக்கைகளையும் களிகாட்டங்களையும் புறம் தள்ளிவிட்டு நல்ல கருத்துக்களை செவிமடுக்க வேண்டும் என்பதற்காக இவ்வளவு நேரம் உட்கார்ந்து இதை பார்த்தும் கேட்டும் ரசித்தீர்களே உங்களுக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றி அன்பு வணக்கம்